காலையிலேருந்து டிவி சேனல், நியூஸ் பேப்பர், மீடியா, ஃபேஸ்புக் எதை திறந்தாலும் ஒரே விஷயம் பற்றி தான் பேசுகிறோம். கன்னடிகக்காரர்களை தமிழ்நாட்டில் அடித்தாங்க, தமிழ்நாட்டுக்காரனை கன்னடிகக்காரர்கள் அடித்தாங்க. என்ன பண்ணிகிட்ருக்கோம், எங்கே போயிட்டுருக்கோம், வேர் இஸ் திஸ் லீடிங் அஸ் அப்படின்றத யோசிக்கும் பொழுது பயமாக இருக்குது. உரிமைக்காக போராடுறது ரொம்ப கரெக்டான ஒரு விஷயம், அது எந்த தரப்பினராகட்டும் ரொம்ப ரொம்ப கரெக்டான ஒரு விஷயம். ஆனால் அதுக்கு வயலன்ஸ் அப்படின்றது தீர்வா? ஒன்றுமே தெரியாமல் அப்பாவியா ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற ஒருத்தரை 10 பேர் சேர்ந்து அடிக்கும் பொழுது இதற்கான தீர்வை நம்ம தேட ட்ரை பண்ணுறோமா, இல்லை இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணி வேறு ஏதாவது சாதிக்க துடிக்கிறோமா அப்படின்ற கேள்வி தான் மனசுக்குள்ளார வருது. அந்த வீடியோலாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு எப்படி கோவம் வருதோ அதே மாதிரி கோவம் தான் எனக்கும் வருது. ஆனால் உண்மையிலே அப்படி அடிக்கிறவங்கள தண்டிக்கணும் அப்படின்றது நியாயமான கோவம். அது இல்லாமல் இங்கே இருக்கிற கன்னடிகாசை நம்ம அடிக்கிறோம், அந்த ஹேட்ரடை பரப்புகிறோம் அப்படின்னா நமக்கும் அவங்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் போயிடும். இதில் ரொம்ப கடுப்பான விஷயம், ரொம்ப மனசை காயப்படுத்துகிற விஷயம், இன்னும் எந்த தலைவர்களும் இதை பற்றி நம்மக்கிட்ட லெட்ஸ் ஷேர் பீஸ்ன்றத பேசாமல் இருக்கிறது தான். ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா பாலாபிஷேகம் பண்ணி கொண்டாடுறோம், ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ நான் பார்ப்பேன் என் குடும்பத்தோட ஃப்ரெண்ட்ஸோட அப்படின்னு நிற்கிறோம். ஒரு சினிமாக்காரரை நம்ம தலைவர் அப்படின்னு ஏற்றுக்கிறோம். ஒரு சினிமாக்காரருக்கு ஏதாவது ஒன்று அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து துடிச்சு போயிடுறோம். சூப்பர் ஸ்டார் ஆகட்டும், உலக நாயகன் ஆகட்டும், யாருமே முன்னாடி வந்து நின்று இன்னும் பேசலை அப்படின்றது ரொம்பவே வருத்தமாக இருக்குது. கன்னடிகாசாக இருக்கட்டும், தமிழியன்களாக இருக்கட்டும், இந்தியா அப்படின்ற ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் நம்ம எல்லாரும் இப்படி ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அப்படின்ற மாதிரி யாரோ சந்தோஷமாக இருந்துகிட்ருக்குறாங்க நம்ம வெட்டிக்கிட்டு சாவறதில். அதனால் ஒரே ஒரு விஷயம்தான் சொல்கிறேன், லெட்ஸ் ஸ்டாப் ஹேட்ரட், லெட்ஸ் ஸ்டாப் வயலன்ஸ், லெட்ஸ் ஸ்டாப் ஷேரிங் ஹேட்ரட் அண்ட் வயலன்ஸ். ஹேஷ்டேக் பண்ணி நீ சாவுடா, நீ வெட்டுடான்னு சொல்றத தயவு செஞ்சு நிறுத்துவோம். I live in Bangalore and I love this place, but I do not support any kind of violence. அமைதியா இருப்போம், அன்பை மட்டும் பரப்புவோம் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். We are a family. We love each other. Let's stand together for peace. Peace out.